எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரெயின்போ கேசரி தாங்க. இந்த கேசரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கலர் வச்சு நான் செஞ்சுருக்கேன். ப்ரௌன், க்ரீன், ரெட், சன்செட், ஆரஞ்ச், அப்புறம் எல்லோ. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம கேக் மாதிரி தாங்க இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். இப்போ பர்த்டே அதை மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ்வலாக கேக் மாதிரி செய்யாமல் இதை மாதிரி ரெயின்போ கேசரி மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அதை கேக் கட் பண்ணுற மாதிரியே இதையும் கட் பண்ணி அழகாக கலர் கலராக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்களோட பர்த்டேக்கு ஃபங்க்ஷனுக்கு. இதெல்லாம் இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதுக்கு பாத்திரம் சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ரவை வறுக்கிறதுக்கும் முந்திரி வறுக்கிறதுக்கு தாங்க இந்த நெய். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை நான் இது கூட போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம செய்யணுன்னா அதுக்கும் இன்னொரு பாத்திரம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு பாத்திரம் வச்சு ஒரே பாத்திரமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் இதை மாதிரி செய்கிறேன், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெய் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுலேயே வந்து நம்ம ஒரு 200 கிராம் ரவை எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அந்த ரவையும் இது கூடவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா தான் கேசரி வந்தால் நல்லா பொழு பொழுன்னு வந்து ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா கேசரி வந்து நமக்கு எடுக்கும்போதே நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்ச கலரு. நம்ம கலர் ஆல்ரெடி ஃபுட் கலர்ஸ் நமக்கு கிடைக்கிது. அப்படி இல்லைனாலும் நம்ம ஒரு கலர் ஒரு ரெண்டு கலர் வாங்கிட்டாலே போதும். ஸோ இந்த கலரை வச்சு இதை மாதிரி நிறைய கலர்ஸ் நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு எல்லோவும் ஆரஞ்சும் வச்சுட்டு, ஸோ எல்லோ ஆரஞ்ச் ரெண்டுமே மிக்ஸ் கலரை ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபுட் கலர்ஸ் அவைலபிளாக நிறைய கலரில் கிடைக்கிதுங்க, அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரவையை வறுத்து எடுத்துட்டோம். இந்த ரவைக்கு அதாவது ஒரு டம்ளர் ரவைக்கு நான் 2-2.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் அதை கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா கொதிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும், கேசரியும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால முன்னாடியே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க. இதை மாதிரி செய்யும்போது ரவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக சேர்த்து கூட கலரிடலாம், கெட்டி ஆகாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலரிடுங்க. கலரிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மொத்த ரவையும் நான் போட்டு கலரிட்டேன். எனக்கு வந்து எதுவும் கெட்டியாகவே பிடிக்கலை. இப்போது ஓரளவுக்கு இது நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா பொல பொலன்னு வெந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதான் கரெக்டான ஸ்டேஜ். இது வந்து ரொம்ப ஓவராக குக் ஆகிட்டாலும் சரியாக இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது நான் ஒரு டம்ளர் ரவைக்கு 1, அப்படி இல்லைன்னா ஜாஸ்தியாக வேணும்னா 1.5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் தான் சேர்த்தேன், ஏன்னா எனக்கு சர்க்கரை வந்து ஜாஸ்தி தேவையில்லை. அப்படின்றதுனால ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்த உடனே கலர ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா சர்க்கரை சேர்த்ததும் உடனே கேசரி வந்து தளர ஆரம்பிக்கும். தளர ஆரம்பிக்கும்போது கேசரி அதாவது ரவை இருக்க சைடு ஒரு சைடும் சர்க்கரை இருக்க சைடு ஒரு சைடும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ கெட்டி கெட்டியாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த நெய்யில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம விட்டுக்கிட்டே வரலாம். ஒரு ஒரு ஸ்டேஜாக இந்த கேசரி ரெடி ஆகிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுகிட்டே வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஊற்றியிருக்கேன் நெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிட்டு வர ஸ்டேஜு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது முழுக்க முழுக்க நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சால் மட்டும் தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்போஸ் நெய் வேண்டான்றவங்க கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்க்குறவங்க லாஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, பிஃபோராகவே ஒரு சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நெய் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டேன். இப்போது எனக்கு நல்லா ரெடி ஆகி வந்துருச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை.
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க எல்லா நெய்யுமே நான் இப்போ சேர்த்துக்கிட்டு இப்போயும் லாஸ்ட்டாக நல்லா கலரி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் வந்து நமக்கு விட்டோன்னா தனியாக நிற்கும். ஸோ அதுலேயே தெரியும் நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு. ஃபஸ்ட்டு நெய் சேர்த்தோன்னா அது வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேர்க்குற நெய் மட்டும் நமக்கு தனியாக அப்படியே பிரிஞ்சு நிற்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போது வந்து இதை தள்ளி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ஒரு ஃபுட் கலராக சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு போர்ஷனாக வச்சு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெட் கலர் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை மாதிரி கொஞ்சோண்டு கேசரி எடுத்துகிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தனித்தனி ஒரு ஒரு போர்ஷனாக பிரித்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஃபுட் கலரை நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் சேர்த்துடுங்க. அப்போ தான் அது வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். நம்ம உடனே அதை ரெடி பண்ணி நம்மளும் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரை நான் இதை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இதை மாதிரி ஒரு ஒரு கலராக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆரஞ்சு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி தாங்க நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் கலந்து வச்சுடுங்க. இப்போ எல்லோ கலரும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கலரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி ஒரு ஒரு கலராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஸோ இதுவும் வந்து ஃபுட் கலர் வச்சு தான் ரெடி பண்ணேன். இதை மாதிரி க்ரீன் கலரும் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஒரு 3 கலர்ஸ் கூட வச்சு நீங்கள் கூட பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி 5 கலர்ஸ் வச்சு பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரௌன் கலராக நான் ரெடி பண்ணேன். ஸோ அதையும் வச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சன்செட் எல்லோ நான் இது ஆரஞ்சு மாதிரி, சன்செட் ஆரஞ்சு மாதிரி நான் இது கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட்டு பண்ண ஆரஞ்சும் இதுவும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த பாத்திரத்தில் மோல்ட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மோல்ட் பண்ணிவிட்டு டிமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நான் அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுட்டேன். ஸ்பூன்லேயே நீங்கள் பண்ணி விட்டுடலாம். அப்படிலாம் நீங்கள் கையோ இல்லை ப்ரெஷ்ஷோ கூட வச்சு நீங்கள் இதை மாதிரி ஃபுல்லாக அதை கவர் பண்ணி விட்டுடுங்க நெய்யால். இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஃபுல்லாக நெய் தடவிட்டு இப்போது என்ன பண்ணுறோன்னா முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த முந்திரியை அழகாக கார்னிஷ்க்காக நம்ம மேலே அடுக்கி வச்சிடலாம். இப்போ அடுக்கி வச்சோன்னா தான் மேலே நல்லா நமக்கு அழகாக தெரியும். ஸோ அதுக்காக இதை மாதிரி அடுக்கி வச்சிடுறேன் ஒரு லேயர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த கலர் வேணாலும், நம்ம டார்க் கலர்லேருந்து லைட் கலரோ இல்லை லைட் கலர்லேருந்து டார்க் கலரோ, நான் இப்போ ஒரு லைட் கலர்லேருந்து டார்க் கலர் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலரை சேர்த்துட்டு நீங்கள் வந்து அழகாக நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதை ஈவனாக, ஒரே ஈவனாக ஆகிற மாதிரி நல்லா, அதாவது ரொம்ப அழுத்த தேவையில்லை, லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும். அது அந்த சூடில் இருக்கும்போதே நீங்கள் செஞ்சிட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக ஆகிடுச்சி. நம்ம ரொம்ப இது கஷ்டப்படலாம் தேவையே இல்லைங்க, ஈஸியாக அழகாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போது அதை ஈவன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எல்லோ கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலருக்கு மேலே நான் சன்செட் எல்லோ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவும் வந்து இந்த மேக்ஸிமம் இந்த எல்லோ கலர் மாதிரியே தான் இருந்தது, பட் அது கொஞ்சம் டார்க் ஷேட். பட் உங்களுக்கு இப்போ தெரியாது, நான் டைரெக்டாக இங்கே பார்க்கும்போது எனக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரிஞ்சுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எல்லோக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் இது வந்து சன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க, சன்செட் கலரு. ஸோ இது அந்த எல்லோ மாதிரியே இருக்கும், பட் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலரிஷ் கலரு. இது நம்ம என்னென்ன விருப்பத்துக்கு, சிலர் பிங்க் கலர் கூட கிடைச்சா கூட பிங்க் கலர் கூட பண்ணிக்கலாம், இல்லை என்ன கலர் வேணுமோ அழகாக நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் ஆரஞ்சு கலரு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அப்புறத்துக்கும் அங்கங்கே முந்திரி நல்லா நமக்கு வாயில் தட்டிப்படும். ஸோ அதுக்காக அங்கங்கே முந்திரி சேர்த்துக்கிறோம். ஒரு ஒரு லேயர் வைக்கும்போதும் நீங்கள் முந்திரி வச்சு வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு லேயரும் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் நான் சேர்த்துக்கிறேன். ரெட்டு பக்கத்துக்கே செம கலராக இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. என் பசங்களுக்கும் பார்த்தா செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அம்மா என் பர்த்டேக்கும் இதை மாதிரி வேணும், கேக்லாம் கூட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ரெயின்போ கேசரியே செஞ்சு கொடுங்க, ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு இதை மாதிரி பர்த்டேக்கெலாம் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ரெட் போட்டுட்டு ரெட் கலரை வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலேயும் இது மாதிரி முந்திரி தூவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் சேர்த்துக்கிட்டோம். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது க்ரீனு. நிறைய கலர்ல இப்போ வந்து ஃபுட் கலர்ஸ் கிடைக்கிது. ஸோ ஃபுட் கிரேட் இருக்க கலர்ஸாக பார்த்து வாங்குங்க. க்ரீனை ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ க்ரீனுக்கு மேலேயும் இப்போது முந்திரி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு இது மாதிரி எல்லா கலரையும் சேர்த்து ஒரு கலர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். அது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ப்ரௌன் கலர் அவங்க க்ரியேட் பண்ண கலரு. ஸோ அதுலேயும் நான் இந்த கேசரியை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே நல்லா கவுத்துட்டு நல்லா தட்டுங்க. ஓரெல்லாம் தட்டினீங்கனாலே வந்துடும். இதை கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தட்டி எடுத்துட்டேன். தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருக்கா மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா அது வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஷேப்பாக அழகாக கலராக வந்துடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. சாப்பிடும்போதும் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வீட்லேயும் உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நம்ம நார்மலாக ஒரே கலரில் செஞ்சு கொடுக்குற கேசரியை கம்பேர் பண்ண இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.